சேமிக்காத மனுஷன் வந்துட்டு வாழ்க்கையில இழந்து வாழ்ற மாதிரி தான். சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஒரு சினிமடியார், என்னுடைய நோக்கம் வந்துட்டு இறை பயணம். என்னுடைய அனுபவத்துல பார்க்கும்போது எல்லாமே ஒரு அளவு தான், எதுவுமே பயன் கொடுக்காது. கடவுளை நம்பினா கடவுள் பயன் கொடுப்பார். மற்ற தொழில்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மன உளைச்சல் குறைவு, நிறைவான உழைப்பு, வருமானம் போதுமானது, நிம்மதி எல்லாமே இருக்கு. அண்ணா வணக்கண்ண. வணக்கம்யா. உங்க பேருண்ண? ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன். சரிண்ணா, இப்போ எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 3-4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 3-4 வருஷமா? 4-5 வருஷம் இருக்கும். ஆ சரி சரி சரி, ஓகேண்ணா. இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு தேவைன்னு? ஒரு தொழில் பண்ணணும்னா முதல்ல நம்ம தொழில் பண்ணக்கூடிய இடம் வந்து நல்லபடியாக ஒரு இடம் அமையும். நமக்கு வந்துட்டு சின்ன வியாபாரமாக இருந்தாலும் பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதில் உண்மையும் நேர்மையும் இருக்கணும். அதே நேரத்தில் எல்லாரும் செய்துக்கிட்டு இருக்க தொழிலை திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. அதில் ஏதாவது புதுமையாக பண்ணணும். எல்லோரும் செய்கிறத பண்ணும்போது அது யாருக்கும் எந்த ஒரு பெரிய லாபம் ஆகிடாது. இப்போ ஒரு டிஃபன் கடை போடுறாங்க, டிஃபன் கடையை தொடர்ந்து பக்கத்தில் போகக்கூடாது. அதில் ஏதாவது மாற்றம், வேறு ஏதாவது புதுமையான ஒரு வியாபாரத்தை பண்ணும்போது வியாபாரம் அபிவிருத்தியாக மக்கள் மத்தியிலையும் கொஞ்சம் வரவேற்பு அதிகமாக இருக்கும். அந்த நுணுக்கம் இன்னும் நம்ம கொடுக்கக்கூடிய பொருளை வந்து தரமான பொருளாக கொடுக்கணும். வர்ற வியாபாரியை வர்ற கஷ்டம் மட்டும் நம்ம கொஞ்சம் அன்பாக பேசணும். அது வியாபார நோக்கம். ஆரம்ப பேசிக்கு சிறிய தொழில் வியாபாரிகளுக்கு நம்ம வந்துட்டு சிறிய முதலில் செய்யக்கூடிய வியாபாரத்தை கொஞ்சம் நேர்மையாக நேர்த்தியாக பண்ணோம்னாக்க முன்னேற்ற அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம். இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் டிஃபன் கடை வச்சுருந்தேன். ஸோ அதில் எதிர்பார்த்த வருமானம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வித்தியாசம் புதுசாக பண்ணணும்னு நினச்சேன். இந்த வியாபாரம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கை கொடுக்குது. காரணம் வந்துட்டு எல்லாரையும் போல் இருக்க தொழில் திரும்ப திரும்ப பண்ண நினைக்காமல் கொஞ்சம் வேறு வித்தியாசம் பண்ணணும்னு நினைக்கும் போது, ஆசைப்படும் போது இது எனக்கு வந்துட்டு புதுமையாகப்பட்டது. ஆமாம். சரிண்ணே, இப்போ இன்னொருத்தவங்கள்ட்ட போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே இருந்தது? இன்னொருத்தங்கிட்ட வேலை செய்யணுன்ற எண்ணம் எல்லாருமே வந்துட்டு நேரடியாக ஒரு முதலியாக போகிற எல்லாருமே வந்துட்டு எடுத்தவொன்னே பெரிய முதலீடை கொண்டு வந்து வியாபாரம் பண்ண முடியாது. சின்ன வியாபாரத்தில் வந்து ஆரம்பிக்கும். சுயமாக பண்ணும்போது சுதந்திரமாக இருக்கலாம், நமக்கு நாமே முதலாளி. இன்னும் ஒன்று, சிறிய வியாபாரிகள் தான் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய தொழிலதிபராக இருக்காங்க. சிறிய வியாபாரிகள் நம்ம குறைச்சி சொல்ல முடியாது. அதனால் வந்துட்டு நமக்கு நேரங்காலம் கை கொடுக்கணும், இறைவனுடைய அருள் வேணும், உழைப்பு, உண்மை, நேர்மை, முயற்சி எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிறிய வியாபாரம் ஒரு காலத்தில் நமக்கு பெரிய வியாபாரமாகும். ஆமாம். இப்போ உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து மறக்க முடியாத விஷயம் நான், உங்கள் லைஃப்பில் நான் இந்த விஷயத்தை என்னால் மறக்கவே முடியல அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நிறைய நடந்திருக்குது. தொழில் மூலம்னாக்க நான் முதல்ல வந்துட்டு ஒரு சில்லற வியாபாரிகிட்ட எடுத்து வியாபாரம் பண்ணேன். எனக்கு வந்துட்டு ஒரு சிறிய லாபமாக தான் இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ண முயற்சிக்கும் போது இந்த வியாபாரத்தை சில்லற வியாபாரம் மொத்த வியாபாரமாக மொத்தமாக நான் சரக்கை இறக்கி செய்கிற அதிகமான லாபம் எனக்கு கிடைக்குது. அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஓகேண்ணா, ஒரு மனுஷ வாழ்க்கையில் சேமிப்பு அப்படிங்கிற விஷயம் எந்தளவுக்கு முக்கியமானது? சேமிப்பு ரொம்ப முக்கியம். சேமிப்பு வந்துட்டு மனுஷங்களுக்கு கிடையாது மட்டும் கிடையாது, எறும்புலேருந்து எல்லாத்துக்குமே இந்த தத்துவம் பொருந்தும். அதனால் சேமிக்காத மனுஷன் வந்துட்டு எப்படி சொல்கிறது, வாழ்க்கையில் இழந்து வாழ்கிற மாதிரி தான். சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அது சில பேர் பேசிக்கலாக ஆரம்பத்துலேருந்தே அந்த சேமிப்பை உருவாக்கிட்டு வருவாங்க. சில பேர் அதில் கஷ்ட நஷ்டம் ஆரம்பித்ததுக்கப்புறம் சேமிப்பை கொண்டு வருவாங்க. சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்கணும்னா சேமிப்பு ரொம்ப முக்கியம். அது சிறிய சேமிப்பு ஆரம்பிக்கும் போது பெரிய சேமிப்பை கண்டிப்பாக வந்து நிற்கும், சிறு தொழில் பெருவள்ள மாதிரி. இப்போ உங்களோட லைஃப்பில் நண்பர்கள் சொந்தக்காரங்க எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று? நண்பர்கள் சொந்தக்காரங்க என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது எல்லாமே ஒரு அளவு தான். ஆமாம், எதுவுமே பயன் கொடுக்காது. கடவுளை நம்பினா கடவுள் பயன் கொடுப்பார். கடவுள் நமக்கு உண்மையாக நம்பி, இறைவன் நம்பி இருக்கும்போது தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக, உறவுக்கு உறவாக, நண்பனுக்கு நண்பனாக, அதை காட்டில் மேலே இறைவன் தான் நமக்கு துணை நிற்பான ஒழிய என்னுடைய அனுபவத்தில் நண்பர்களோ உறவுகளோ ஒரு காலகட்டத்தில் நம்மளை விட்டு விலகித்தான் போவாங்க. விலகாத ஒரு பொருள் உண்மை எதுன்னு கேட்டால் இறைவன் மட்டும்தான். அதை நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணலாம். மற்றது எல்லாமே நமக்கு நிரந்தரம் இல்லாதது, மாயை, எல்லாம் விலகி போயிடும். ஒரு காலகட்டம் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது விலகித்தான் நிற்பாங்க.
இருக்கலாம், சிலருக்கு சில உதவிகள் இருக்கலாம், சப்போர்ட் இருக்கலாம். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய வாழ்க்கை அந்த அனுபவத்தில் பார்க்கும்போது கடவுள் நம்பிக்கை உள்ள நான் கடவுள் நம்பிக்கை உள்ளதுனால வந்து கடவுள் நம்பி இருப்பேன். மற்ற உறவுகளையெல்லாம் நான் ரெண்டாவது பட்சம் தான் சொல்லுவேன். ஸோ அதை நண்பர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி. இப்போ நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு 25 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஒரு சிங்கிளாக இருப்போம். லைஃப்பில் வந்து யாரும் நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ வரும்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வரும். திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை பிரித்தா எப்படி இருக்கும்? திருமணத்துக்கு முன்னாடி சுதந்திரமாக இருப்போம், நமக்கு எந்த ஒரு கட்டுப்பாடு இருக்காது. திருமணத்துக்கு அப்புறம் நமக்கு குடும்பங்களில் நம்ம கட்டுப்பட்டு வாழ வேண்டியிருக்கும், ஒரு கட்டுக்கோப்பாக வாழணும். அப்படி வாழும்போது நம்ம சில விஷயங்களை விட்டு குடும்பத்துக்காக நம்மளை தயார்படுத்திக்கணும், குடும்ப வாழ்க்கையாக தயார்படுத்திக்கணும். அதில் ரொம்ப கவனமாக நம்ம போகணும், கவனம் தவிர நம்ம கீழே விழுந்துருவோம். ஆமாம். வாழ்க்கையோட அனுபவத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்னா எதை சொல்லுங்கள்? வாழ்க்கை அனுபவத்திலேருந்து கற்றுக்கணும், நம்ம எப்படி சொல்கிறது, நிறைய விஷயங்கள் சொல்லலாமே. ஆமாம், உண்மையாக வாழணும், நேர்மையாக வாழணும். உண்மை நேர்மை இருந்தாலே போதும், உழைக்கணும், ஏமாற்றி வாழக்கூடாது. அனுபவத்தில் எல்லாருக்கும் வந்துருமே இது. ஆமாம், அனுபவத்தில் எல்லாருக்கும் வந்துருமே இது. வந்து என்ன படிச்சிருக்கீங்க? நான் 12th படிச்சிருக்கேன். இப்போ 12th படித்ததுக்கப்புறம் ஏன் காலேஜெலாம் படிக்கணும்னு தோணலையா? அன்றைக்கி காலகட்டம் எனக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் நான் படித்தேன், நான் சுயமாக படிச்சுக்கிட்டேன். ஆமாம் ஆமாம், ஆங்கிலம் பேசவும் ஆங்கிலம் எழுதவும் படிக்கவும் நான் வந்துட்டு பழகிக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கும் போது அதனால் என்ன பயன் அப்படிங்கிறதுனால தான் சிலர் யோசிப்பாங்க. அது உங்களோட கருத்து என்ன அதில்? புதுசாக தான் கற்றுக்கிட்டு இன்றைக்கி வாழ்க்கை முறை ஒவ்வொருத்தரும் புதுசாக தானே பண்ணணும், செய்யணும், கற்றுக்கணும். அப்போ கற்றுக்கிட்டு தான் வேறு வழி இல்லை. புதுமையை தான் மக்கள் விரும்புகிறாங்க. பழைய வாழ்க்கையிலேருந்து மக்கள் வந்து புது வாழ்க்கை தானே வந்திருக்காங்க, அதனால் பழமையை மறந்துடக்கூடாது. இப்போ அப்போ பார்த்த சென்னைக்கு இப்போ பார்க்குற சென்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசப்படுது? சென்னை நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ உள்ள சென்னை வந்து இவ்வளோ நெருக்கடியாக இருக்காது இல்லை. மக்கள் வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு ஜனத்தொகை குறைவாக இருந்த காலம், இப்போ வந்துட்டு எல்லாமே பெருகிடுச்சு இல்லையா. வியாபாரம் பெருகிடுச்சு, தொழில் பெருகிடுச்சு, மக்கள் பெருகிட்டாங்க, தொழில் முன்னேற்றம் ஆயிடுச்சு, நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இல்லையா. சென்னை உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? நிறைய பாடம் கொடுத்துருக்குது. ஆமாம், என்ன மாதிரி ஏன்னா வாழ்கிறோம், வாழ கொடுத்துருக்குது, வருமானம் கொடுத்துருக்குது, நிறைய பாடம் கொடுத்துருக்குது. ஆமாம், நமக்கு சொந்த ஊர் காரைக்குடி. நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கேன். ஆமாம், ரொம்ப காலமாக அங்கே தான் இருக்கேன். ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும், உங்களுக்கு என்னென்ன கனவு? என்னுடைய கனவு என்ன கேக்குங்களா, நான் ஒரு சிவனடியார். ஸோ என்னுடைய நோக்கம் வந்துட்டு இறைப்பயணம், அதான் நோக்கம். எங்கே போகணும்? நாங்கள் வந்து சித்தர் வழிபாட்டில் சித்தர்களை தேடின பயணத்தில் இருப்போம். ஆமாம், என்ன இப்போ ஒவ்வொரு தொழில் எடுக்கும் போது ஒரு யோசனை இருக்கும், இந்த தொழில் எடுக்கும் போது உங்களுக்கு என்ன யோசனை? இந்த தொழில் எனக்கு வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற தொழிலக்காரர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், மன உளைச்சல் குறைவு, நிறைவான உழைப்பு, வருமானம் போதுமானது, நிம்மதி எல்லாமே இருக்குது, போயிட்டுருக்குது, எல்லாம் போயிட்டுருக்குது. இப்போ உங்களுக்குன்னு பொழுதுபோக்குன்னா என்னென்ன? அதான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இப்போ நான் வந்துட்டு இறை வழிபாடு, தேவாரம், திருவாசகம், திருமுறை போகிறேன். நேரம் கிடைக்கும் போதும் நான் இறை வழிபாடில், சித்தர் வழிபாடில் உட்காந்துருவேன். ஆமாம் ஆமாம், ஓகேண்ணே. இப்போ ஒரு சிலர் இறைவனை நம்புகிறாங்க, ஒரு சிலர் இறைவனை நம்ப மாட்டாங்க. நம்பாதவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம், இறைவனை நீங்கள் உணர்ந்தது, இறைவனை உணர்ந்தது அவங்களுக்கு என்ன சொல்லுவது? நம்புகிறவங்களுக்கு மட்டும்தான் இறைவன் வந்துட்டு இறைவனை உணர முடியும், நம்பாதவங்க இறைவனை உணர முடியும். அப்படியே வாழ்ந்து இருந்துட்டு போயிட வேண்டியதான். ஆமாம், திருப்ப அடுத்த பிறவி, அடுத்த பிறவி, அடுத்த இன்னொரு மரணம், இன்னொரு ஜனனம், இன்னொரு மரணம், இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு தாய் வயிற்றில் பிறக்கிறது, இன்னொரு சகோதரனுக்கு சகோதரியாகவும், சகோதரிக்கு சகோதரனாகவும், இன்னொரு வாழ்க்கை. ஈ எறும்பு, நாய், கடலா உயிரினம், நீர்வாழ் உயிரினம், பறவை, இப்படி ஒவ்வொரு பிறவியாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். இறைவனை தேடி போகிறவங்களும் கடைசியாக இறைவன் தான், சிவபதம் இறைவன்கிட்ட போயிட வேண்டியதான். ஆமாம், இதுதான் வித்தியாசம். இறைவன் நம்புறவங்க நம்பாதவங்க தான் வித்தியாசம். இறைவனை நம்பினா இறைவன்கிட்ட போய் சேர்ந்துடலாம் நிம்மதியாக, சந்தோஷமாக. இல்லைன்னாக்கா நம்ம ஒவ்வொரு பிறப்பெடுத்து இன்பம், துன்பம், இன்பம் இரண்டரை கலந்துட்டு வாழ்ந்துட்டு பிறந்து இறந்து வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். அதான் வித்தியாசம் இருக்கிறதுக்குள்ள வித்தியாசம். இந்த கட்டாளையினால என்னென்ன யூஸ் இருக்குண்ணே?
இது வந்து 4500 வியாதிகளுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குது. அதுக்கு மேலே தான் சொல்லலாம். நிறைய வியாதிகளுக்கு மக்கள் விரும்பி சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஆமாம், கேன்சருக்கு முதல் கொண்டு இதில் மருத்துவ குணம் இருக்குது. இது குழந்தைகள் சாப்பிட்ணும், பெரியவங்க சாப்பிட அப்படி கணக்கு கிடையாது. எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லா வியாதிகளுக்கும் இதில் மருத்துவ குணம் இருக்குது. ஆமாம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி.